வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல் ரீஃபண்டுக்கான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பிஎஸ்எல்ல நம்ம சம்மந்தமாட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலே நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் அக்னாஜ்மெண்ட் ஸ்லிப் இருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செராக்ஸ் காப்பி வைத்து நீங்கள் அப்ளை செய்திருந்தால் அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது பிஎஸ்சியில் முதலீடு செய்திருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் பிஎஸ்எல் ரீஃபண்டுக்கான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த பிஎஸ்எல் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கள் கையில் அக்னாஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்லிப் இருக்கவங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஸ்லிப்பை கையில் வச்சுருங்க. அதுக்கான இன்னொரு அப்டேட் ஒன்றும் வரல, வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி அவங்க ஃப்யூச்சரில் பிஎஸ்எல் வெப்சைட்லேயே அவங்க இந்த அக்னாஜ்மெண்ட் அப்லோடு பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஏதாவது கொண்டு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அக்னாஜ்மெண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் சிபிக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் போடணும். அந்த மெயில் ஐடி நான் கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் போடுங்க. என்ன மாதிரி போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் கையில் அக்னாஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்குது, இதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல, அதுக்கான அப்டேட்டு சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெயில் போடுங்க. நிறைய மெயில் அவங்க போகும்போது அதுக்கான ஒரு ஆக்ஷன் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிபி வெப்சைட்லேயே அவங்க அதுக்கான அக்னாஜ்மெண்ட் அப்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் செராக்ஸ் காப்பியை வைத்து அப்ளை செய்திருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம சிபி சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க 10,000 to 15,000 யாரெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ பிஎஸ்சியில் அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் பாண்டை அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்தது. நிறைய பேர் அனுப்பியும் வச்சாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணதாட்டு ஒரு எஸ்எம்எஸும் வந்திருக்கு. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் செராக்ஸ் காப்பியை அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்க ஆல்ரெடி அவங்க பிஎஸ்சியில் ஆஃபீஸில் சரண்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்காது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய செராக்ஸ் காப்பி தான் இருக்குது. அந்த செராக்ஸ் காப்பியை வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அனுப்ப வேண்டி. ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி சரண்டர் பண்ணனால நீங்களாம் கண்டிப்பாக ஒரு மெயில் போட வேண்டியதாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சரண்டர் பண்ணியாச்சு, இந்த மாதிரி செராக்ஸ் தான் அனுப்புனேன். நீங்கள் செராக்ஸ் அனுப்புனனால தான் அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அவங்கள்ட்ட அனுப்புன அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு சரண்டர் பண்ணியிருப்பீங்களா, அது அவங்க கையில் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டவுட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்க, நான் 50,000 ரூபா பே பண்ணியிருக்கேன், 60,000 ரூபா, நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க 1,000 to 2,000 கொடுத்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,000 to 5,000 யாரெல்லாம் முதலீடு பண்ண அவங்களுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,000 to 10,000 யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 10,000 to 15,000 யாரெல்லாம் முதலீடு செய்தோம் அவங்களுக்கு தான் இப்போ ரீஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட ஒரிஜினல் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்தால் நீங்கள் எல்லாமே சேஃப்டியாக வச்சுருங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10,000 to 15,000 வரைக்கும் அவங்க பே பண்ணவங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பி வைக்க சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே இல்லை, எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க, தேடிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண ஸ்லிப் எது இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அதை அப்லோடு பண்ண வேண்டிய ஆப்ஷன் கண்டிப்பாக அவங்க சிபி சைட்லேருந்து கொண்டு வருவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சிபி வெப்சைட்டில் பார்த்தாலே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் கவலையில் இருக்கேன், கவலைப்பட தேவையில்லை, ஃப்யூச்சரில் அப்டேட் வரலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெயில் போடணும். நான் மெயில் ஐடியே கீழே மென்ஷன், இந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல, அமௌண்ட்டு நாங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்புறதுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல, எங்கள் அக்கௌண்ட்டில் 1 ரூபா கிரெடிட் பண்ணது எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து கொண்டு போய் தான் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்களுடைய மொபைல் நம்பரே கொடுத்து அதிலேயே ஓடிபி வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு அவங்க சிபி சைலண்டி எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் அது அந்த கடைக்காரர் அவங்க நம்பருக்கு தான் போவோம். இதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப் ஓனர்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே ஷாப்பே இருக்காது, அந்த கடையே இருக்காது, அதனால் அவங்க அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. இப்படி இருக்கவங்களை நீங்கள் கண்டிப்பாக சிபிக்கு நீங்கள் ஒரு மெயில் போடுங்க. மெயில் போட்டு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரலன்னு சொல்லி
அப்படின்ட்டு போட்டால் அவங்க அதுக்கு எந்த ஏதாவது ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக சிபி வெப்சைட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா நிறைய அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அமௌண்ட்டு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு அமௌண்ட்டு வரல. இனி ஃப்யூச்சர்லேயே நல்ல ஒரு அப்டேட்டு கொண்டு வருவாங்க. நம்ம உள்ள பிஎஸ்எல் நம்பரை நம்ம சிபி வெப்சைட்டில் போட்டு நம்ம சர்ச் பண்ணாலே நமக்குள்ள எந்த ஒரு அப்டேட்டு நமக்கு மெசேஜ் வந்திருக்கா இல்லையா வரலையா, நமக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகுறதுக்கு எதாவது ஒரு அப்டேட்டு சிபி சைட்லேருந்து கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி பிஎஸ்எல் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துருக்கோம். சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலியில் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு செய்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.